அமேசான் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் ஆங்கிலம் என்பது ஒரு உலகளாவிய ஒரு மொழி. அந்த மொழியில் இந்த காமன் பேசஸ் அந்த நேம்ஸை எப்படி நாம் உச்சரிக்க வேண்டும், அதில் ஆர்டிகிள் இந்த எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கின்றோம், தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்ம உடனே இருக்கின்றார் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாத். வணக்கம். வணக்கம் சார். இந்த ஆங்கில மொழியில் பொதுவான இடங்கள் காமன் பிளேசஸ் அதோட பெயரை எவ்வாறு உச்சரிக்கணும், அதில் ஆர்டிகிள் த எப்படி பயன்படுத்துறது என்பதை எடுத்து சொல்லணும். ஆங்கில இலக்கணத்திலே த என்ற ஆர்டிகிளை நாம் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தி வருகிறோம். இந்த ஆங்கில இலக்கணத்தில் ஒரு சொற்றொடரையோ அல்லது ஒரு வாக்கியத்தையோ நாம் அமைக்க வேண்டுமென்றால் த என்ற ஆர்டிகிளை கண்டிப்பாக நாம் பயன்படுத்தி ஆக வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தினால்தான் அதை படிப்பவர்கள் மிக இனிமையாக மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். ஆர்டிகிள் த என்பதை ஆங்கிலத்திலே நாம் ஒரு 14 இடங்களில் பயன்படுத்தி வருகிறோம். அதிலும் குறிப்பாக நாம் எங்கே பயன்படுத்தி வருகிறோம் என்றால் காமன் நவுன்ஸ், அதாவது காமன் பிளேசஸ் பொதுவான இடங்களை குறிப்பிடுவதற்கு நாம் இந்த ஆர்டிகிள் தேவை நாம் பயன்படுத்தி வருகிறோம். அதாவது உதாரணமாக ஒரு பேருந்து நிலையத்தையோ அல்லது ரயில் நிலையத்தையோ விமான நிலையத்தையோ பொதுவாக மக்கள் எங்கெல்லாம் கூடுவார்களோ பொதுவான இடங்களில் அந்த இடங்களுக்கு முன்பதாக நாம் த என்ற ஆர்டிகிளை பயன்படுத்துகிறோம். த ரயில்வே ஸ்டேஷன், த போலீஸ் ஸ்டேஷன், த பஸ் ஸ்டாண்ட், த ஏர்போர்ட் என்று குறிப்பிடுகிறோம். ஆக பொதுவான இடங்களுக்கு முன்பதாக ஆர்டிகிள் த என்பதை நாம் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்பது ஆங்கிலத்தின் விதி. ஆங்கில மொழிப்படி மக்கள் கூடக்கூடிய பொதுவான இடங்கள் முன்பு எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் த என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ளலாம். 24x7 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மக்கள் கூடுகின்ற பொதுவான இடங்களை ஆங்கில முறைப்படி பேசும்போது அது முன்பு த பயன்பாடு குறித்து எடுத்துரைத்த ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாத்துடன் விஜயகுமார்.